சாமியே சரணம், விநாயகரம் கற்ப சாமியே சரணம். உலகமெல்லாம் இருக்கும் என் அன்பு உறவுகளாகிய என் அன்பு பக்தர்கள் அத்தனை பேருக்கும் நமது அருள்மிகு விநாயகரம் கற்பசாமி சித்திரப்படுத்த மூலியமாக என் ஆண்டவன் கற்பசாமியோட ஆசீர்வாதங்களோடும் அடையன் ஆறுமுகசாமியோட நல்லாசியுடனும் உங்கள் அத்தனை பேருக்கும் என் ஆண்டவன் கற்பசாமியோட அனுகிரகம் ஆசியம் பெற்று நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லனோரு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று என் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் எனது ஆசீர்வாதங்களுடன் மாசி மாசம் அமாவாசை 12/3/2021 வெள்ளிக்கிழமை அன்று மாலை நமது சித்திரப்படத்தில் திருவிளக்கு பூஜை என்கிற சுமங்கலி பூஜை. உலகமெல்லாம் மாசி மாசம் அமாவாசை என்றால் மயான கொள்ளையும் ஊஞ்சல் உற்சவம் அம்பாள் புறப்பாடும் மயான சூரியன் மட்டுமே வைபோகமாக நடக்கும். ஆனால் நமது சித்திரப்படத்தில் மட்டும்தான் மாசி மாசத்தில் அமாவாசை அன்று திருவிளக்கு பூஜை என்பது விமர்சனையாகவும் ஆகம நடைமுறைகள் பிரகாரமும் மிக வித்தியாசமாக நடக்கக்கூடிய ஒரு வழிபாடு முறைகள். இந்த திருவிளக்கு பூஜையில் வந்து நமக்கு கலந்துக்கிறதுனால நீண்ட நாளாக திருமணம் தடப்பட்டவங்களுக்கு திருமணம் நடப்பதற்காகவும் திருமணமானவங்களுக்கு கனவு மனத்தில் இருக்க பிரச்சனைங்க ஒற்றுமை வாழ்வதற்காகவும் நீண்ட நாள குழந்தை செல்வா பக்தர்கள் குழந்தை செல்வம் பெறுவதற்காகவும் தீராத உடல் பணியால் பாதிக்கப்படுற பக்தர்கள் உடல் பணி நீங்குவதற்காகவும் பெண்கள் தீர்க்க சமூகங்களை வாழ்வதற்காகவும் அவர் கணவன்மார்களுக்கும் நீண்ட ஆயுள் பெறுவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மாசி அமாவாசை அன்று நம்ம சித்திரப்படத்தில் திருவிளக்கு பூஜை என்கிற சுமங்கலி பூஜை மிக விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. நாளை 12/3/2021 மாசி மாசம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு நம்ம சித்திரப்படத்தில் மிக விமர்சையாக நமது சித்திரப்படத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற இருக்கிறது. ஏன் இந்த ஆலயத்தில் மட்டும் மாசி மாசம் திருவிழா பூஜை நடக்குதுன்னா இதுக்கு மிகப்பெரிய இந்த ஆலயத்துக்குன்னு ஒரு வரலாறு உண்டு. இந்த மாசி அமாவாசையில் இந்த சித்திரப்படத்தில் மட்டும் மங்கர்களுக்காக ஏன் வழிபாடு நடக்கிறதுக்கு அது காரணம் உண்டு. இதெல்லாம் என் அன்பு பக்தர் நீங்கள் அத்திபோய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னோட நீண்ட நாள் அவா. அந்த நீண்ட நாள் அவாவுக்காக உங்கள் அத்தனை பேருக்கும் முழு விளக்கம் கொடுக்க நான் தயாராக உள்ளேன். அருள்புரியும் அம்மனே அங்காள பரமேஸ்வரி, அன்பே உருவாகி அடியார்க்கு அருள்புரியும் அம்மனே அங்காள பரமேஸ்வரி, மகாலட்சுமி ரூபமே நீதானம்மா, முகிலாகி மழையாக வருவாயம்மா, மகாலட்சுமி ரூபமே நீதானம்மா, முகிலாகி மழையாக